வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜநாராயணன். தற்சார்பு வாழ்வியலுக்கு தேவையான பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக விதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு விதை டிவியோடு சேர்ந்திருங்கள். நிறைய நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அமிர்த கரைசல் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஜீவாமிர்தம் எப்படி தயார் பண்ணலான்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நிலக்கடலை கரைசல் எப்படி தயார் பண்ணலான்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போது அமிர்த கரைசல் எப்படி தயார் பண்ணலான்ங்கிறத பார்க்கலாங்க. அமிர்த கரைசல் 75% வளர்ச்சி ஊக்குவியாகவும் 25% பூச்சி விரட்டியாகவுமே செயல்படுங்க. அமிர்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 15 லிட்டர் கொள்ளளவு கூடிய ஒரு ட்ரம்மு. நான் வந்து வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 15 லிட்டருக்கு மேலேயே கொஞ்சம் பிடிக்கக்கூடியது தான், மேலே கட் பண்ணது போக. அதுக்கப்புறம் 1 லிட்டரு பசுமாட்டினுடைய கோமியம். பசுமாட்டு கோமியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு எந்த கோமியம் எந்த மாட்டினுடையது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம். 25 கிராமு நாட்டு சர்க்கரை 25 கிராம் போதுமானது. 1 கிலோ பசும் சாணம், பசுமாட்டினுடைய சாணம். நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பசுமாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய குதிரை சாணம் இருக்கு இல்லைங்களா, குதிரை சாணம் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஆட்டு சாணம் கிடைத்தால் கூட அன்னைக்கு போட்ட சாணமாக இருக்கணும், அந்த மாதிரி சாணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பசுமாட்டு சாணம் இன்றைக்கி அன்னைக்கு போட்ட ஃப்ரெஷ்ஷு தான் இருக்கணும், புதிய சாணமாக இருக்கணும். அது 1 கிலோ எடுத்தாச்சு. 25 கிராம் வெல்லம், அதை நுணுக்கி கொஞ்சம் பவுடராகவே வச்சுருக்கிறேன். 1 லிட்டரு கோமியம், அப்புறம் ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ட்ரம்மு இது மாதிரி எடுத்துக்கோங்க. மூடுறதுக்கு ஏதாவது இது மாதிரி மூடியோ சும்மா அப்படியே மேலே போடுற மாதிரி மூடி மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா துணி போட்டு கூட இது மேலே மூடிக்கலாங்க. அதுக்கப்புறம் 10 லிட்டர் தண்ணி நான் இதில் வந்து அளந்து ஏற்கனவே ஊற்றிட்டேன். இது மாதிரி வாட்டர் பாட்டில்லையே 10 அளந்து நான் ஊற்றிக்கிட்டேன். கலக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கலாம். மூங்கில் குச்சி இல்லைனாலும் வேறு ஏதாவது குச்சி எடுத்துக்கலாம். வேப்பம் குச்சி மட்டும் தவிர்த்துக்கணும், கசப்புத்தன்மை வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு ஆகாதுங்க. அதனால் வேப்பங்குச்சியை தவிர்த்துட்டு வேறு எந்த குச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பு ஏதாவது மிச்சம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 10 லிட்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதனால் ஒரு 2 அடி 3 அடி வளர்த்திருக்கிற ஒரு பைப் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மூங்கில் குச்சி இருக்கிறதுனால இந்த மூங்கில் குச்சியை எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இந்த ட்ரம்மில் பசுமாட்டு சாணி 1 கிலோ இருக்கு இல்லைங்களா, அந்த 1 கிலோவை இதுக்குள்ளே போட்டுடுங்க. இதில் வந்து போட்டாச்சு. இது கூட இந்த பசுமாட்டு கோமியம் 1 லிட்டர் இருக்குங்க இல்லையா, அந்த 1 லிட்டர் கோமியத்தை இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. கோமியம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிடிச்ச கோமியமாகவும் இருக்கலாம், பழைய கோமியம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம வச்சுருந்த 25 கிராம் நாட்டு சர்க்கரையை இதில் போட்டணும். இதில் போட்டுட்டு சும்மா லேசாக இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட வந்துட்டு 10 லிட்டர் தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோங்க இல்லையா, 10 லிட்டர் தண்ணியை இதுக்கு இதில் ஊற்றணுங்க. இம்மாதிரி 10 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்றிடணும். இப்போ வந்துட்டு கோமியம் 1 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சாணி மாட்டு சாணி, இல்லைன்னா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டினுடைய சாணி கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். குதிரை சாணி கிடைச்சாலும் பயன்படுத்துங்க. இந்த அமிர்த கரைசல் பண்ணுறதுக்கு இவ்வளோதாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குச்சியால் இப்படி கிளாக் வைஸ் வலது புறமாக 50 சுற்று இது மாதிரி சுற்றணும். 1, 2, 3 எண்ணிக்கோங்க. 50 சுற்று வலப்புறமாக நீங்கள் இப்படி சுற்றணும். இப்படி வலப்புறமாக 50 சுற்றி முடித்ததுக்கப்புறமா இ வச்சுட்டு நடுவில் நடுமையத்தில் இது மாதிரி வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு திரும்பவும் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் இடப்புறமாக இப்படி 50 சுற்று சுற்றணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10 இது மாதிரி வந்துட்டு 50 முறை சுற்றணும். இப்போ கிளாக் வைஸ் 50 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ் 50 முறையும் சுற்றியாச்சுங்க. வலப்புறம் இடப்புறமாகவும் 50 முறை சுற்றியாச்சு. இப்போது இதை ரெடி பண்ணும் பொழுது எப்போ ரெடி ஆகும்னா ஒரு இரவு ஒரு பகல் ஃபுல்லாக முடியணும், அப்போ 24 மணி நேரம் ஆகணும். இப்போ காலையில் இது மாதிரி
50 முறை வலப்புறமாவும் 50 முறை இடப்புறமாவும் சுத்துனதுக்கு அப்புறமா விட்டுட்டு திரும்பவும் மதியம் இதே மாதிரி செய்யணும். இதே மாதிரி மதியம் ஒரு டைம் செய்யணும், அப்புறம் இரவு நைட்டு. இப்போ காலையில் ரெடி பண்ணுறீங்கன்னா மூணு நேரம் இதே மாதிரி சுற்றுனீங்கன்னா நைட்டு ஒரு 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 இரவும் ஒரு டே டைம் ஒரு ஒரு நாளும் பகல் பொழுது ஒன்றும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா இது பயன்பாட்டுக்கு ரெடி ஆகிடும். இது மாதிரி சுற்றிட்டு இந்த குச்சியை கழுவிட்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா இதை வந்து கழுவாமல் திரும்பவும் பயன்படுத்தினோம்னா இதில் ஏதாவது கொசுவோ இல்லை ஏதோ பூச்சி ஈ முட்டையிட்டதுன்னா இந்த இது வந்து கெட்டு போயிருங்க உங்களுக்கு. அதனால் இந்த குச்சியை அப்புறப்படுத்தி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு துணியை வச்சு மூடி வைக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி எடுத்து சும்மா இப்படி வந்து போட்டுக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் கீழே கிடைக்கிற மாதிரி இருக்கும், இதனால் எதுவும் ஆகாது. இந்த சுத்துற முறை வந்து ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக 50 முறை அந்த மாதிரி சுற்றணும். சுற்றினாதான் நுண்ணுயிர்கள் வந்து பல்கி பெறுகிறதுக்கு எதுவாக இருக்குங்க. இந்த அமிர்த கரைசலை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் அமிர்த கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து இலைகளுக்கு வந்துட்டு தெளிக்கலாங்க. இது மாதிரி இலைகளுக்கு தெளிக்கலாம். அப்படி இல்லைனால் மண்ணுக்கும் நம்ம வந்து இதை தாராளமாக கொடுக்கலாங்க. இலைகளுக்கு தெளிக்கிறதுக்கு எல்லாத்த விட ரொம்ப சிறந்ததாகவும் இது வந்து இருக்குங்க. அமிர்த கரைசல் சாணியில் பசு சாணியில் செய்யக்கூடிய மற்ற கரைசல்கள் எல்லாத்த விட செய்கிறதும் எளிமை, தெளிக்கிறதும் ரொம்ப எளிமையாக தெளிக்கக்கூடியது இந்த அமிர்த கரைசல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்துட்டு 2 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிட்டேன். இதில் இப்போது இந்த அமிர்த கரைசல் அந்த சாணம் இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரேயரில் அடப்படாமல் இருக்கணும். அதனால் இது வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துட்டேன். 2 லிட்டர் தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போது இதில் இந்த அமிர்த கரைசலை நான் ஊற்றிட்டேன். இதை ஊற்றிட்டு ஸ்ப்ரேயரில் வந்துட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இலைகளுக்கு தெளிக்க செய்யலாங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்ப்ரேயர் வச்சு தான் அடிக்கணும்னு கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற 1 லிட்டர் ஸ்ப்ரேயர் இருந்தால் கூட போதுங்க. வீட்டுத் தோட்டத்துக்கு மற்றதெல்லாம் தெளிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துவீங்களோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இப்போது நிறைய இருக்கிறதுனால 16 லிட்டர் பவர் ஸ்ப்ரேயர் வச்சு நான் அதை வந்துட்டு பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக நம்ம வாட்டர் பாட்டிலில் வச்சு இலைக்கு தெளிப்போம் இல்லைங்களா, மற்ற கரைசல்கள்லாம் அது மாதிரி மீன மீளம் இதெல்லாம் தெளிக்கிற மாதிரி இதையும் நீங்கள் தெளிச்சுக்கலாங்க. ஒரு பங்கு ஜீவா ஒரு பங்கு வந்து அமிர்த கரைசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்கணும். கலந்து இலைகளுக்கு வந்துட்டு நீங்கள் தெளிப்பாக இதை பண்ணலாம். மண்ணுக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாங்க. நீர் பாசனத்தில் இதை தாராளமாக நீங்கள் கலந்து விடலாங்க. இதை பாருங்கள், இந்த ஸ்ப்ரேயரில் இப்படி இலைகளுக்கு இது மாதிரி ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. இது நல்லா இந்த நாசில் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு அடிக்குங்க, நல்ல பவராக இருக்கும். ஏதாவது பூச்சிக்கள் இருந்தால் கூட ஓடி போயிடுங்க. இது மாதிரி வந்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்படி அடியில் மேலே இது நல்லா இப்படி அடித்தா போதும். மண்ணுக்கும் கூட இப்படி அடிக்கும் போதே அடித்து விட்டுக்கலாம். வீட்டு தோட்டத்தில் கம்மியான செடிகள் தானே, மண்ணுக்கு கூட இது மாதிரி அடித்து விட்டுக்கலாங்க. இப்படி பண்ணினாலே போதுமானதுங்க. இந்த மாதிரி அமிர்த கரைசலை எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாங்க. 24 மணி நேரத்தில் வந்துட்டு அமிர்த கரைசல் தயாராகிடும். அதை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு. இந்த அமிர்த கரைசலை விதை நேர்த்தி செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஏற்கனவே விதை நேர்த்திக்கு வந்து நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இந்த அமிர்த கரைசலையும் நீங்கள் விதை நேர்த்திக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இதில் ஒரு 1 ml எடுத்திங்கன்னா 10 ml தண்ணியில் கலந்து விதைகளை ஊறப்போடுறதுக்கு ஊறப்போட்டு ஊறலும் ஆறலும் முறையில் விதை நேர்த்திக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இதை அடிச்சிங்கன்னா இந்த அமிர்த கரைசலை ஒரு டைம் அடிச்சிங்கன்னா அடித்து ஒரு 2-3 நாள்லேயே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். அதில் வந்து புதிய இலைகளெல்லாம் நல்லா துளிர் விட்டு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த அமிர்த கரைசலை உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாட்டு சாணங்களை பயன்படுத்தி இதை அழகாக தயார் பண்ணி செடிகளை அருமையாக வளர்க்கலாங்க. இது மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதைத்தீவோடு சேர்ந்திருங்கள். நன்றி.